என்னப்பா இப்படி குளிர்ல கூட கூப்பிட்டு கழுத்து இருக்கிற? எது கூப்பிட்ட? இதுக்கா பேசாம உட்கார். ஆமா என்னடா இது வாசனை? அமராஜா உடம்புக்கு நல்லது தேய்ச்சிக்கிட்டே. ஆமா தினம் உன்னை எஸ்டேட் ஃபேக்டரி எங்கெல்லாம் போய் வேலை கத்துக்கு சொன்னே போனியா? போனேனே. அதான் என்னடா சொல்ற ஃபேக்டரியா அது? கொட 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 ஒரே மிஷின் சத்தம். எனக்கு இது சரிப்பட்டு வராது. ஏதாவது கௌரவமான வேலையா இருந்தா கொடு. முதலாளியா இருக்கிறதே கௌரவப்படுத்தா நினைக்கிறானே, இவ்வளவு பெரிய எஸ்டேட்டை எப்படித்தான் நிர்வாகம் பண்ண போறானோ? இப்படிலாம் அசிங்கம் பண்ணக்கூடாது. நாளை காலையில ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இங்கே சினிமாவுக்கா? இல்ல கோவிலுக்கா? இல்ல ஃபேக்டரிக்குன்னா நான் வரல. ஏற்கனவே எனக்கு தலைவலி. அங்கேயும் இல்ல, உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். நல்லா படித்த பொண்ணும் சோபான்னு பேரு. அவளை உனக்கு கட்டி வச்சாட்டா எனக்கு நிம்மதி. அவதான் இந்த எஸ்டேட்டை நல்லா பாத்துக்குவா. உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நானே ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். யாரு உனக்கு தெரியா? யாரு நம்ம செம்பரா? யாரு டிரைவர் பொண்ணா? சரி மூடுவாய். நம்ம கௌரவம் என்ன அந்த கண்ண முட்டாள். சோபா தான் உனக்கு மனைவி. போய் ரெடி ஆயிரு நாளை காலையில. எனக்கு சோபா நாற்காலி இதெல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணுவி. நான் சொல்ற பொண்ணு உனக்கு பிடிக்காது. என் வழியில விட்டு பாரு. எல்லாம் சரியா திரும்பி வந்து என் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு பிடிச்சு போச்சுன்னா? உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. எங்க அப்பா விட மாட்டானே. சௌரியமா போச்சு, அவனே கட்டிக்க சொல்லு. இன்னும் சதவீதம் புள்ள இன்னைக்கு ரொம்ப தமாசையா பண்ணிட்டு இருக்க. சரி உனக்கு யோசனை சொல்ற, எனக்கு என்ன கொடுப்ப? தெரியுமா ஒரு முத்தம் கொடுக்க. உனக்கு தெரியும் என் கண்ண என்ன ஆகுறது. சில்லற என்ன கொடுப்ப? நீ என்ன நீ எப்ப ஐடியா விட்டாலும் சில்லறையா காட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு சொல்லலப்பா. சில்லறைய கொடுத்தீங்கன்னா சந்தோஷத்துல ஒரு நல்ல ஐடியா வரும், உனக்கும் பிரயோஜனப்படும். அப்ப சரி அப்பாவோட பையில இருந்து வழக்கம் போல 10 ரூபாய் எடுத்து கொடுத்தது. அப்பா காசு எடுக்கிற எடுக்கிற ஒரு 100 ரூபாய் இட. இதுக்கும் 100 ரூபாய்லாம் எடுத்தா கண்டுபிடிச்சிடாது. 10 ரூபாய்லாம் தெரியாது. அதுக்கும் சேர்த்து மொத்தமா யோஜனை சொல்லி தர்றேன். பொண்ணு பார்க்க போற இடத்துல நான் சொல்றபடி நட. காதை கொடு. உள்ள இருக்கு. எல்லாத்தையும் உள்ள வச்சுக்க. நானே எடுக்கணும். நீ எடுத்து கூட. சொன்னதெல்லாம் கவனம் இருக்குல்ல? என்னது கொஞ்சம் அடக்கிக்கோ. அது எப்படி அடக்க முடியும்? ஆத்திரத்தை வேணா அடக்கலாம். நான் இன்னும் என்ன நீ பல்லு அடிக்கிற? நான் போறேன். நீயே பொண்ணு பார்த்து நீயே கொஞ்சம் கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் நீ வா போன்னு என்ன மரியாதை குறைவா எல்லாரும் முன்னாலும் பேசுவேன். கௌரவமான அவன் வாக்கிங் சுட்டு கூட என்ன கொடுங்களே. என்ன கல்யாணம்? நான் வச்சுக்கிறேன். என்ன கல்யாணம்? கௌரவம். வணக்கம். என்னோடது சின்னத்தரே. இது வரைக்கும் நம்ம பிசினஸ் தான் சம்பந்தப்பட்டிருந்தோம். இனிமே சம்பந்தியாக போறோம். இந்த சம்பந்தத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கல்யாணம் கல்யாணம் இப்படி வந்து பக்கத்துல உட்கார். ஐயோ அப்ப மாமா நீ நிக்கிறீங்களோ இங்க வந்து உட்காருங்க. அது பையன் கொஞ்சம் ஜோவியல் டைப். என்ன உட்கார். எடுத்துக்கங்க சார். ரொம்ப நல்லா இருக்க. இதெல்லாம் நீங்க பண்ணதா? இல்ல என் மக செஞ்சு. மொத்தமே இவ்வளவுதான் இருக்கா? இன்னும் இருக்கு. ஒரே பையன் 50 லட்சத்துக்கு மேல சொத்து தேரும். கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். அதனால பரவாயில்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னடா சந்தேகம்?
நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, அப்படிக்கு ஊசி போட்டனா பொண்ணை மாத்தி தைரியமா டெல்லி வருவான்னு சொல்லி விட்டா அவளுக்கு என்ன கல்யாணம்? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லேன்னு கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? ஏன் நிறுத்தணும்? அவங்க பணக்காரங்க, உன் அந்தஸ்துக்காக தான் சரியான இடம். ஆமா, நல்லா இருக்க நீ சொல்றது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக டெய்லி 10-10 ரூபாய் சாமி பிள்ளைக்கு கொடுத்து தவணை முறையில ஐடியா வாங்கிட்டு இருக்க, நீ என்னடா இப்படி சொல்றிய? இது பாரு கல்யாணம், நான் ஒரு கூலிக்கார பொண்ணு. நீ நீ மேல ஆசைப்படுறது தப்பு, உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டாரு. இது என்ன நியாயம்? அவர் என்ன சொல்றது? அவரா கல்யாணம் பண்ணிக்க போறாரு? நான் இல்ல. என்னடா இது? ஒரு தவளை எனக்கு ரொம்ப நேரமா வேலை கட்டுது. சரி, நல்ல பெருசா பாத்துப்படி. சரி சம்பகம், பிரச்சனைக்கு வருவா. இப்ப நீ என்ன சொல்ற? இது பாரு கல்யாணம், நடக்க முடியாத விஷயத்தை பத்தி வீண ஆசையை வளர்த்துக்காத, அப்புறம் ரொம்ப ஏமாத்தமா போயிடும். நீ உங்க அப்பா சொல்ற பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க.